ஐயா, யாரப்பா நீ? நல்ல இளம் பிள்ளையாக இருக்கிறாய், எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? உன் பெயர் என்ன? என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். நான் கொஞ்சம் மேற்கில போய் கிழக்கில திரும்பி தெற்கு பக்கம் வந்து வடக்கால போய்கிட்டே இருப்பேன். கேளடா சொல்கிறேன், என்ன வேணாம்? மழை வருமோ? வரும், மழை வரும். நாடு செழிக்குமோ? செழிக்கும், நாடு செழிக்கும். ஓச்சல் வருகுமோ? பார்த்தீங்களா மதுராந்தகரை? நீங்கள் உங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுத்து மதுராந்தகரை ஆதரிப்பீர்களா? அதிர்ஷ்டமான ஜாதகம். வரும் காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ராணிகளும் அரசிடம் குமரிகளும் இவர் காலில் மண்டியிடுவர். இவர் வயிற்றில் ஒரு வீராதி வீரன் மகனாக பிறப்பான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கண்ணால் கண்ட இடத்தில் எல்லாம் புலிக்கொடி பறக்கும். அக்கா, பதராதீர்கள். இப்படித்தான் அடிக்கடி மயங்கி விழுவார். இளவரசர் ஆதித்தரின் மோதிரம், ஓ பெரிய பழுவேற்றையரின் பனை முத்திரை மோதிரம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? உன்னை பார்த்தால் நல்ல பிள்ளையாக இருக்கிறது. உன்னிடம் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லையப்பா. இளவரசர் ஆதித்த கரிகாலர் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார். எனது பாட்டனார் உலக புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி கூட தில்லையம்பலத்துக்கு தான் பொற்கூரை கட்டினார். ஆனால் நம் மகன் ஆதித்தனோ தான் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறானா? ஐயோ, அப்படி என்ன விலை மதிக்க முடியாத பொருட்களை நீ வைத்திருந்தாய்? வழி செலவுக்கு சில பொற்காசுகளும், அப்புறம் 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 ஐயா, உங்களிடம் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உன் பட்டு கையால் என்னை தொட்டு தள்ளியதே நான் செய்த பாக்கியம். என் மேல் என்ன கோபம் கண்மணி? நாதா, நீங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாட்கள் ஆகிறது தெரியுமா? இந்த நான்கு நாள் பிரிவே உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் போருக்கு போனால் என்ன செய்வாய்? திரும்பி வர பல மாதங்கள் ஆகும் கண்ணே. இது போன்ற கோவில்களை தமிழகம் முழுவதும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் என் மனக்கோட்டை. திருமலை, உன் பயண செய்திகளை பற்றி சொல். தாயே, நான் சொல்ல போவது எல்லாம் சற்று அதிர்ச்சி தரும் செய்திகள். மாரதாமும் நவழ்ந்து வரும் காரிகையால் உலர்ந்த நிலே காற்று சுழல் ஜடிப்பதும் ஏன் சுழல் ஜடிப்பதும் மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டிவிடலாம். பராந்தக சோழர், கரிகால சோழர், சிபி சக்கரவர்த்தியும் அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சோழ சாம்ராஜ்யமா சாபக்கேடானது? ஏனப்பா இன்றைக்கு இப்படி பேசுகிறீர்கள்? குந்தவை, இந்த கதையை கொஞ்சம் கேள். நான் இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத உண்மைகள் சிலவற்றை. என் பெரிய மாமியார் ஒரு ஊமை இருக்கிறார்கள், அவர்கள் மாதிரியே இருக்கிறது. அப்படியா? அவர்கள் இப்போது எங்கே? அவர்கள் இலங்கையில் ஒரு தீவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பு இல்லை. வந்தியத்தேவா,
நாங்கள் இந்த அரபு நாட்டுக்காரர்களை கொன்று கப்பலையும் பிடித்து விட்டோம். இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? எங்கள் கூட்டத்துடன் சேர்ந்து விடு. சோழர்களை கொன்று பல்ல நாட்டையும் மீட்டுத் தருகிறோம். நீயே ராஜாவாக இருக்கலாம். என்ன சொல்லுகிறாய்? தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கொன்றுவிட்டு வீரமா பேசுகிறீர்கள்? வந்தியத்தேவா, ஏனடா நீங்கள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே? உங்களால் பாண்டிய மன்னனையும் அவன் நாட்டையும் கூட காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் என்னை காப்பாற்ற போகிறீர்களா? அவர் தங்களை பற்றி கூறியது முதல் பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் குடிகொண்டது. அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. நான் ஏன் பிறந்தேன் என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். தேவி, தேவி, தேவி! தாங்கள் என்ன கட்டளையிட்டாலும் செய்ய காத்திருக்கிறேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவழத்தீவில் இருந்து விலை மதிக்க முடியாத பவழங்களை கொண்டு வர சொல்லுங்கள். மேருமலை உச்சியில் இருந்து சஞ்சீவி மூலிகை கொண்டு வர சொல்லுங்கள். யாரது? இளவரசர் அருள்மொழிவர்மரா? பொன்னியின் செல்வரா? இந்த புகையை நான் காண்பது என்ன காண்கிறாய்? சீக்கிரம் சொல். கண்கொள்ளா காட்சி! ஐயோ தம்பி, திருமணம் ஆகாத பெண்ணை தொட்டு விட்டாயே! என்னை துரத்திக் கொண்டு ஒரு கூட்டம் வருகிறது. நீங்கள் ஏன் இப்படி சுரங்க வழியாக வந்தீர்கள்? எந்த தீங்கும் நேராமல் இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் எனது கடைசி முயற்சியாக நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன் திருமலை. அப்படியா? அது என்ன குருவே? நீ தோற்றுவிட்ட செயலில் நான் ஜெயித்து விட்டேன். நான் சிறிது பார்த்து விசாரித்தால் நல்லது. ஆகட்டும், அனிருத்தர் இன்று என்னை பார்க்க வருவதாக சொல்லி அனுப்பியுள்ளார். அவரிடம் நான் விசாரிக்கிறேன். நீங்கள் கவலை ஏதுமின்றி சென்று வாரும். கூப்பிடுகிறாள். தங்கள் திருப்பாதங்களை ஆணையாக சொல்கிறேன். ஆகாசவாணி பூமாதேவி சாட்சியாக சபதம் செய்கிறேன். பொன்னியின் செல்வன் இந்த கண்டத்திலும் தப்பி பிழைத்தால் என்னை மனமுவந்து கரம் பிடிப்பாரானால், அத்தகைய பெரும் பேறு எனக்கு கிடைக்குமானால், தஞ்சை அரண்மனை சிம்மாசனத்தில் நான் ஒரு நாளும் உட்காரவே மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அவள் பெண்மைக்கு தீங்கிழைத்து விட்டார். அதனால் தான் என் தாய் தற்கொலை செய்ய முயன்றார். ஆனால் அதில் அவள் தப்பி பிழைத்தாள். அதன்பின் நானும் என் சகோதரன் மதுராந்தகரும் அவளுக்கு இரட்டையராக பிறந்தோம். யார் அவர்? உன் தந்தை யார்? வீரபாண்டியர். அவரா உன் தந்தை? நந்தினி, உன் குழப்பத்திற்கும் கொடுமையான வேடுகோளுக்கும் இப்போதுதான் அர்த்தம் புரிகிறது. நந்தினி, உன் வேண்டுகோளுக்கு இணங்காமல் நான் எவ்வளவு பெரிய கொடுமை செய்து விட்டேன்! இனியா என்றுமே ஒன்று சேர முடியாது. நந்தினி, என்றுமே ஒன்று சேர முடியாது. இதற்கெல்லாம் இதற்கெல்லாம் இதா என் பரிகாரம். ஆதித்தா, ஆதித்தா, என் அருமை பேரனே, உன்னை மனக்கோலத்தில் பார்க்க நினைத்து வந்தேன். இப்படி பிணக்கோலத்தில் பார்க்கிறேன் ஆதித்தா. என் சித்தப்பா உத்தம சோழரே இந்த மணிமகுடத்திற்கு தகுதியானவர். அவருக்கே அரசாளும் உரிமை உண்டு. பாருங்கள், பாருங்கள், உத்தம சோழர் வாழ்க! வாழ்க உத்தம சோழர், வாழ்க! வாழ்க சங்கராதித்தரின் தவப்புதல்வர், புதிய சக்கரவர்த்தி.